ஒன்று முதல் எட்டு வரை மாணவர்களுக்கு வகுப்புகளை தொடங்க அரசு தயாராக இருப்பதாகவும் பெற்றோர்கள் இரட்டை மனநிலையில் இருப்பதாகவும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என அரசு கட்டாயப்படுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதான் சொல்லணும், இது வந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது நமக்கு. உண்மைதான் நீங்கள் சொல்ல மாதிரி சார், சீக்கிரம் ஸ்கூலை தொடங்க சார், எங்கள் குழந்தைங்களாம் வந்து கையை பேனா பிடிச்சி எழுதிய ரொம்ப நாள் ஆச்சு சார்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. என்ன சார் ஸ்கூலை திறக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, கொரோனா இப்போ தான் தெரியாதா, எப்படி சார் எங்கள் குழந்தைங்க நாங்கள் அனுப்பிச்சுடுவோம், இப்படியும் இருக்கிறார்கள். ஸோ எல்லாரையும் நான் கன்வின்ஸ் பண்ணணும். அதனால நான் இங்கே சொல்கிறேன், எங்கள் எஸ்ஓபியில் எங்கேயுமே வி நெவர் மென்ஷன் கம்பல்சரியாக வந்து ஆகும் நாங்கள் சொல்லலை. நாங்கள் ஸ்கூலை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் 9th, 10th, 11th, 12th. அதில் யார் யாரெல்லாம் விருப்பப்படுகிறோம் வாங்கன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை இப்போது காணலாம். அதில் அதனுடைய சேர்பர்சன் நம்முடைய டாக்டர் மதுரா சாமிநாதன் மேடம் அவர்களும், நம்முடைய WHO-வை சார்ந்திருக்கின்ற சீனியர் சயின்டிஸ்ட் மேடம் சௌமியா சுவாமிநாதன் அவர்களும் இன்றைக்கி அதில் கலந்துருக்கிறாங்க. அதே மாதிரி தி லெஜண்ட் MSS சார் வந்து அவரும் கலந்து கொண்டு அவருடைய உரை இன்றைக்கு நம்ம வந்து எல்லாருமே கேட்டிருக்கோம். சென்னை கார்ப்பரேஷன் சார்ந்திருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலிருந்து நம்முடைய குழந்தைகளை செலக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 300 குழந்தைகள் இன்றைக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் என்னென்னலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் இன்றைக்கு வந்து ரொம்ப அழகாக இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. 2002 இதை இந்த பணியை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 3000 மேற்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு வந்து பயன்பெற்றிருக்கிறார்கள். அதில் பயன்பெற்ற ஒரு குழந்தை தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிந்து அப்படிங்கிற அந்த குழந்தை கூட இன்றைக்கி குழந்தை இல்லை, அவங்களுக்கு லாஸ்ட் இயர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட சொன்னாங்க. அந்த பெண்மணி கூட இன்றைக்கி லண்டன்லேருந்து ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க. இதனால் அவங்க எந்த அளவுக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள், இது இங்கே வந்து சேர்ந்து இங்கே வந்து இந்த கோர்ஸ் பண்ணிக்கிறனால எல்லாருமே சயின்டிஸ்ட்டாக தான் வெளில போவாங்க அப்படி கிடையாது. அதை அந்த அவுட்கம்மை பேஸ் பண்ணி இவங்க பண்ணல. பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நிறையா நம்மளுடைய பயோடைவர்சிட்டினா என்ன, மல்டிமீடியா நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோ. இதில் முக்கியமானதாக நான் கருதக்கூடியது பார்த்திங்கன்னா பார்வையற்றோர்களுக்கான அந்த டச் அண்ட் ஸ்மெல். ஸோ அதையும் எந்த அளவுக்கு வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலாக வி யூஸ் டு சே லைக் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்பெஷல் சைல்ட்ஸ் முதற்கொண்டு நம்ம வந்து கணக்கு எடுக்கிறோம். அதில் இது போன்ற ஒரு மாதிரி இம்பேக்ட் இந்த குழந்தைங்கள் அவங்களையும் இன்றைக்கு வந்து நம்ம வந்து அவங்கள கன்சிடர் பண்ணி இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுமாதிரி இந்த வளாகத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் முத்தமிழ் கலைஞர் 1989 வந்து இதை வந்து வித்தின் 5 to 5.5 months ஜீவோ பாஸ் பண்ணி இந்த இடத்த வந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கூட நம்மளுடைய MSR அவருடைய பிறந்தநாள் 96வது பிறந்தநாள் அவர் வாழ்த்து செய்தி சொல்லும்பொழுது கூட அவர் வாழ்த்தி 100வது ஆண்டும் நாங்கள் வருவோம், உங்களை வாழ்த்துவோம் என்று சொல்லி இந்த ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஞ்ஞானி என்கின்ற இந்த திட்டம் இது மாநகராட்சியை சார்ந்திருக்கின்ற சென்னையை மட்டும் இருக்கின்ற குழந்தைகள் மட்டும் பயன்படக்கூடாது, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இது கொண்டு சேர்க்கின்ற அந்த பணியை நாம் மேற்கொள்வோங்கின்ற அந்த இதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக தெரியும் நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் 6 to 12 குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அது வழக்கமாக நடைபெற்று கொண்டு, பட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்ம வந்து அதை இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறோம் என்று சொன்னாலும் அதையும் தொடர்ந்து அதோட இதை எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம் என்கின்ற வகையில் இதை கண்டிப்பாக நாங்கள் வந்து எடுத்து செல்வோம். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சக்கிறமேட்டு போய் ஒவ்வொரு லேபாக கூட போய் பார்த்துட்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப எவ்வளோ ஃபோர்ஸி பண்ணி பண்ணியிருக்காங்க, 1974 இங்கே வந்து ரெயின் ஹார்வெஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளபடியே ரொம்ப பெருமையாக இருக்கின்றது இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் பக்கத்தில் நாங்கள்லாம் அமர்ந்திருக்குது என்பது. ஜென்ரலாக அந்த இயற்கை வேளாண்மைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவர் நம்முடைய ஐயா அவர்கள், MSS சார் அவர்கள். அந்த விதமாக பேசும்போது கூட ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு தடவையாக இன்றைக்கி வந்து வேளாண் துறைக்கென்று தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை வந்து நம்முடைய அரசாங்கம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக அதோடைய முக்கியத்துவத்தை அறிந்து தான் ஆக இன்றைக்கு MSSRF வந்து இது மட்டும் இல்லாமல் பல திட்டங்கள் அவங்க வந்து இன்னும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.